ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எப்படி உங்கள் வெப்மணி அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் எப்படின்னா, நம்ம நார்மலாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நம்மளோட பேங்க்கோட டெபிட் கார்டு இருந்தாலே போதும், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் என்னோட வெப்மணி ஐடியை வந்து லாகின் பண்ணலாம். அண்ட் வெப்மணியில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜில் என்னால் வந்து வெப்மணியில் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்மணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட டெபிட் கார்டையும் வந்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ட்ரான்ஸாக்ஷன் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட ஓல்டு வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வெப்மணி ஐடியை லாகின் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 15.99 WMZ வச்சுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரான்ஸாக்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ நான் வெப்மணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை இவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் 15.99 WMZ வச்சிருக்கேன். இதை தான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஐக்கானுக்கு கீழே ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் கார்டுன்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு கார்டுன் இருக்குது. அண்ட் நிறைய வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஒன்று நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாடி மேலே ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி டு பேங்க் கார்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா டு பேங்க் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கக்கூடாது. டு பேங்க் கார்டு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பேங்க்கோட டெபிட் கார்டு யூஸ் பண்ணி தான் இப்போ ட்ரான்ஸாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதனால் வந்து பேங்க் கார்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பேங்க் கார்டு கிளிக் பண்ணணுன்னு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது பேங்க் கார்டுன்ட்ருக்கு. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வேறு எந்த ஆப்ஷன்ஸும் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் WMZ வச்சுருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது டாலர் கணக்கில் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நான் WMZ தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த WMZலேருந்து தான் நான் வந்து பேங்க் கார்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ வந்து நான் பேங்க் கார்டு தான் கிளிக் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் வேறு எல்லா பேமெண்ட் மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை. எனக்கு ஒர்க்கான ஒரே மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் கார்டு மெத்தட் தான். ஸோ அதனால தான் வந்து இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். சப்போஸ் உங்கள் வாலெட்டில் வந்து ஏதாவது மணி மாட்டியிருந்தாலுமே நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த பேங்க் கார்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதில் ஃபஸ்ட்டு ரெசிபியன் கார்டுன்ருக்கு, அதில் வந்து என்னோடய டெபிட் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணுறேன். அண்ட் கீழே வேலிடிட்டி போட்டுறேன். ட்ரான்ஸ்ஃபர் கரன்சி எல்லாம் கேட்டிருக்கு. USD ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கேட்டிருக்கான். அதை நான் USD ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ நான் பேமெண்ட் பேஜுக்கு போயிடுச்சு. 14.28 WMZ. ஸோ இப்போ கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிளான விஷயம். சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களால் பேமெண்ட்டே சுத்தமாக பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.